கல்லால் நிழல் மலை வில்லார் அருளியா பொள்ளார் இணை மலர் நல்லார் அணிவரே தின்னாருடைய சிவனையை போட்டி என்றாட்டவர்க்கும் இறைவா போட்டி இன்பமே சூழ்கை எல்லோரும் வாழ்க்கை. என்னை இறைவன் நன்கு படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. கேபிட்டல் தரிசனம் டிவியின் கந்தர் அலங்காரம் பகுதியினூடாக நேய உள்ளங்களை தொடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்றைய தொடர் மந்திரம் பெற்ற வழிமுறை மந்திரம் பெற்ற மறு வழிமுறை மாலாங்கனிந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்துருகாலங்கி கஞ்சமலையானோடு இந்த இழுவரும் என் வழியாவேம். திருமூலனிருந்து தவமுனிகள் திரு கைலையிலே இருந்த தவமுனிகள் யார் யார் தன்னுடன் இருந்தார்கள் என்பதை 69வது மந்திரத்திலே கூறுகின்றார். தான் கைலை வழி வந்தோன் என்பதை நிரூபணமாக படம் பிடித்து காட்டுகின்றார் இந்திர மந்த மந்திர வழியிலே. மாலாங்க நிந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் காலாங்கி கஞ்சமலையான் முழுவரும் நந்தியம்பெருமானுடைய அருள் பெற்ற உபதேசம் பெற்று என்னுடன் சேர்ந்து கைலையில் இருந்தோம் கைலையில் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை அங்கே இந்த பாடல் மூலமாக இந்த மந்திரத்தின் மூலமாக திருமூலன் பாடிவிட்டான். இது என்னத்தை குறிக்கின்றது? ஒவ்வொரு உயிரும் இறைவனடி சேர்ந்து இறைவனுடன் இணைந்தால் அவனுடைய நிலையை அடையலாம் என்றும் அவனுடைய திருவடியை சரண் புகுந்தால் அந்த திருவடி நிழலிலே காலாகாலம் வரையும் வாழலாம் என்பதையும் அவரவருக்குரிய பணி ஆற்ற வேண்டிய நிலை வருகின்ற வேளையிலே இறைவன் அந்த இடத்திற்கு அனுப்புவான் என்பதையும் நிரூபித்து நிற்கின்றது இந்த மந்திரம். கந்தரில் அலங்காரம் உரைக்க வந்தேன் மந்திரத்தை ஏன் தொடுப்பான்? இரண்டும் யோகவழியும் ஞான வழியும் கற்பித்து தந்தவை. எனவேதான் அருணகிரியாரும் திருமூலனும் ஒரே வழிப்பாதையிலே வெவ்வேறு காலத்திலே வெவ்வேறு பாக்களை தந்து சென்றார்கள் எம்மை அந்த நிலைக்கு வருமாறு. அன்பு கொண்டு அன்பினாலே தந்தார்கள், இந்த ஜீவ காரணியத்தினாலே தந்தார்கள். திருமூலருடைய மந்திரத்தின் வாக்குகள் தமிழ் வாக்குகள் அவருடைய காலம் 1650 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கும் என்பதை கூறி நிற்கின்றது. ஆனாலும் அவருடைய உண்மையான காலம் மதிப்பிடத்தக்க காலம் அல்ல என்பதை அவருடைய மந்திரமே காட்டுகின்றது. எனவே தொடர்ந்தும் அருணகிரியாருக்கும் திருமூலனுடைய வார்த்தைக்கும் உள்ள தொடர்புகள் ஒத்து ஓடும் நிலைகள் இந்த மானிடரை வழியாக்கும் பக்குவ நிலைகளை ஆராய்வோம். உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். இன்னொரு அதிசயம், உடம்பை முன்னம் இழுக்கின்று இருந்தேன். இந்த ஜடத்தை இந்த சடலத்தையாவது உயிர் போனால் சடலம், இந்த ஜடத்தை நான் பாவம் செய்த உடம்பென்று இது பாவச்சுமை கொண்ட உடம்பென்று இதை மதியாது இருந்தேனே. ஆனால் உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன். ஒருவன் இறந்து விட்டால் அவன் உயிர் போகின்றது, அந்த உடம்புக்குள்ளே இருந்து ஆட்டுகின்றது அந்த உருபொருள். அந்த உருகின்ற பொருள் என்ன? உயிர். அந்த உயிர்தான் இறைவன் எம்மை ஆட்டுவிக்கின்றான்.
இறைவனே உயிராக காணப்படுகின்றான் என்பதை திருமூலர் காண்கின்றார். இதை மந்திரத்திலே என்ன தெளிவாக அன்பு ஊன்று அன்பு கலந்த பாணியிலே தன்னுடைய தமிழ் வடிவத்திலே தருகின்றார். உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டே நுடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான். எனவே இந்த உயிர் இருக்கும் வரை இறைவன் அங்கே என்னுடைய இதயத்திலே இருந்தான். உடம்புக்குள்ளே அவன் உத்தமனார் கருவறையிலே இதயத்திலே எழுந்தருளியாக இதயத்தின் நாடி துடிப்பை பம்பண்ணும் கருவியாக இறைவன் அந்த சபையிலே இருந்து இந்த அங்கம்பூராவும் வரவேண்டிய அருளை இரத்தத்தை பம்பண்ணுகின்றான். கருவறையிலே மூளையிலே இருந்து அறிவு வழியாக உணர்வு வழியாக அன்பு வழியால் கட்டுப்படுத்தி இந்த அன்பு வழியினாலே யோகத்துக்குள்ளே இந்த மானுடரை செல்ல வைக்கின்ற ஒரு நிலை. உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான். இதனாலே இதை அறிந்த நிலையிலே இறைவன் உள்ளான் எனது உடலிலே என்பதை அறிந்ததனால் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். இந்த உடலை நான் மிகவும் பக்குவமாக கவனித்துக் கொள்கின்றேன் என்றார் திருமூலர். அழகிரியார் என்ன கூறினார்? நீர் குமிழிக்கு நியர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்குமிடத்து அந்த மின் போலும் என்பர் பதித்து வந்தேற்கும் அவர்க்கு இடவெண்ணில் எங்கேனும் எழுந்திருப்பார். வேட்குமரர்க்கு அன்பிலார் அவர் ஞானம் மிகவும் நன்றே. அறிவில்லாதவர்கள் ஞானமில்லாதவர்கள் நல் ஞானத்தை போதிக்கப்பெறாதவர்கள் இந்த உடலிலே இருக்கின்ற உயிர் இறைவனாக மதித்தால் அது நீர்க்குமிழியாக இருக்காது. இந்த நீர்க்குமிழி எங்கே இருந்து வருகின்றது? தண்ணீருக்கு கீழே இருந்து வருகின்றது. நீருக்குள்ளே இருந்து வருகின்றது. நீர்க்குமிழி ஏன் வெளியிலே இருக்கின்ற வாயுவோ கீழே இருக்கின்ற ஒரு தாவரமோ அல்லது ஒரு ஜீவனோ ஜீவித்து தனது சுவாசத்தின் மூலமாக காற்றை வெளியிடுகின்ற வேளையிலே அவைகள் சிறு துளி பெருவெள்ளமாகி குமிழிகளாகி அந்த குமிழிகள் மேலே வந்து வெடிக்கின்றன. தண்ணீருக்கு மேலே இந்த குமிழி வந்தால் வெடித்து விடுகின்றது. நீருக்குள்ளே இருக்கும் வரையில் அது ஒரு முத்து வடிவமாக வைரக்கல் போல கூட ஜொலிக்கும். நீர்க்குமிழி கிணிகர் என்பர் யாக்கை. இந்த உடலானது நீர்க்குமிழி போன்றது. இந்த வாழ்க்கையிலே நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே உடைந்து விடாமல் நீர்க்குமிழியானது மேல்பரப்பிலே வரும் முன்னமே அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாதுகாத்து கொண்டால் அந்த குமிழி குமிழியாகவே இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இந்த பாடல் வரியலே அருணகிரி பெருமான். அருணகிரி பெருமானுக்கும் திருமூலருக்கும் உள்ள தொடர்புகளின் பாட்டு சந்தங்கள் மந்திரங்கள் வழியாக சில அறிவுரைகளை காண்போம் நாளை என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.